வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த தொடர் மூலமாக ஐஏஎஸ் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது, அந்த ஐஏஎஸ் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு விடை எப்படி அளிப்பது அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு முக்கிய தேர்வு வரப்போகுது இல்லையா, அடுத்த மாதம் வரப்போகுது. அந்த தேர்வில் கேட்கப்படக்கூடிய அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அந்த தேர்வை எதிர்கொள்வது எப்படி, அதில் முக்கியமாக நம்ம எத்திக்ஸ் பேப்பரில், அது இல்லாமல் ஆப்ஷனல் பேப்பர்லாம் விடை எழுதுவது எப்படி, ஒரு கொஸ்டினை எப்படி க்ராக் பண்ணணும், அந்த கொஸ்டினை க்ராக் பண்ணி எப்படி நம்ம ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வரணும், எந்த லைன் ஆஃப் தாட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து இந்த இதில் வந்து நம்ம பேசலாம். அதில் முதல்ல வந்து நான் நினைக்கிறேன்னா, முதல்ல நம்ம அந்த எத்திக்ஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதில் வந்துட்டு முக்கியமாக எத்திக்ஸ் பேப்பரில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு சில கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க, அல்லது ஒரு சில திருக்குறள் அது மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ உதாரணமாக, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்ற ஒரு குறளை வந்து ஒரு தடவை வந்து ஒரு கேள்வியை, இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஏ ஃபால்ஸ் கேன் ஆல்சோ டேக் த பிளேஸ் ஆஃப் ட்ரூத் இஃப் இட் கேன் ரிசல்ட் இன் அன்பிளமிஷ் குட். வாட் டஸ் திஸ் கோட் மீன் டு யூ இன் த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட்? அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த திருக்குறள் அல்லது திருக்குறளை சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லா ஆண்டும் கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த கேள்விக்கு இந்த மாதிரி கேள்விகள் வருது இல்லையா, இப்போ அதுக்கு என்னென்ன இதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, மாணவர்களுக்கு எங்கே இருந்து இந்த மாதிரியான கொட்டேஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். உதாரணமாக 2021 ஆண்டு ஒரு கேள்வி வருது, எவ்ரி ஒர்க் ஹேஸ் காட் டு பாஸ் த்ரூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் பிஃபோர் சக்சீடிங், தோஸ் தட் பெர்சவியர் வில் சீ த லைட் சூனர் ஆர் லேட்டர். சுவாமி விவேகானந்தா, சுவாமி விவேகானந்தருடைய கோட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த கோட்டு பார்த்திங்கன்னா தலாயிலாமாவோட கோட். ஸோ எங்கேருந்து இது கேட்பாங்க நமக்கு தெரியாது. அப்போது எங்கேருந்து வேணால் கோட் கேட்கட்டும், எப்படி வேணால் அந்த கொட்டேஷன் இருக்கட்டும், ஆனால் கேள்வி என்ன, வாட் டஸ் திஸ் மீன் டு யூ இன் த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட், அதான கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் போட்டுக்குது. இப்போ ஐடியா என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ஒரு கேள்வியும் எந்த இடத்துலேருந்து வருது, அந்த கேள்விக்குடைய சோர்ஸ் என்ன, அந்த கேள்விக்கான சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த சோர்ஸ்லேருந்து அந்த கேள்விக்கான விடைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற நோக்கில் தான் நம்ம எப்பவுமே படிப்போம். ஆனால் இப்போது அடுத்த மாதம் வந்து நமக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணணும், ஒரு ஒரு கேள்விக்கும் எங்கேருந்து சோர்ஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலையை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நூற்றுக்கணக்கான கேள்வி இருக்குது, அதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது அதுக்கான டைம் நமக்கு இல்லை. இப்போது பரீட்சை நெருங்கிருச்சு, தேர்வு நெருங்கி விட்டது. அப்போ இந்த தேர்வு நெருங்கிருச்சுன்னு சொல்லியாச்சுன்னா நாம் என்ன செய்யணும், அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது வந்து ஒரு ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ப்ராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நாம் இவால்வ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க் இவால்வ் பண்ணுறதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பார்க்குறேன். இப்போ இதில் கேள்வி பார்த்துக்கோங்க, ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்றாங்க, அந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஹவு டஸ் வாட் டஸ் திஸ் மீன் இன் த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட், இன்றைய கால சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு அது, அதுக்கான பொருள் என்ன வருது, அதுக்கான பொருத்தம் என்ன, அது பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி இல்லையா. ஃபைன், அப்போ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேள்வி வரும்போது இது ஒரு 5 பாயிண்டில் நீங்கள் திங்க் பண்ணால் போதுமானது. முதல்ல அந்த கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதில் இருக்கக்கூடிய கோர் கான்செப்ட் என்ன, அல்லது அதில் கொடுத்துருக்கக்கூடிய கோர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எல்லா பெரிய மனிதர்கள் அல்லது அறிஞர்களுடைய வாக்குகளை தானே கொட்டேஷனை கொடுக்குறாங்க, அல்லது திருக்குறள் மாதிரியான புத்தகங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு கோர் வேல்யூ, ஒரு அடிப்படை தகவல்கள்னு சொல்லுவோம்ல, அது ஒன்று இருக்கும். இப்போது பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது, ஃபால்ஸ்ஹுட் கேன் ஆல்சோ டேக் த பிளேஸ் ஆஃப் ட்ரூத் இஃப் இட் ரிசல்ட்ஸ் இன் அன்பிளமிஷ் குட். இதில் கோர் வேல்யூ என்ன, உண்மை பேசணும், வாய்மையை பேசணும். ஆனால் வாய்மை பேசணுங்கிறதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யாருக்கும் தீமை இல்லாத மாதிரி பேசணும், நன்மை பயக்கிற சொற்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அடிப்படை வேல்யூ. ஸோ அப்போது ஐடென்டிஃபை த கோர் வேல்யூ, கோர் வேல்யூன்னு பார்த்துக்கிறது.
அடுத்தது அந்த கோர் வேல்யூ இன்றைக்கி ரெலவெண்ட்டா, இன்றைய வாழ்க்கைக்கு அந்த தகவு நம்மளுடைய ஒரு இப்போ வேல்யூஸ்ன்னு சொல்லும்போது மனிதர்களுடைய மதிப்பீடுகள்னு சொல்கிறோம்ல, அது இன்றைய கால சூழ்நிலைக்கு பொருத்தமானதா? அப்படி பொருத்தமானதுன்னா ஏன் அது பொருத்தமானது? மூன்றாவது பாயிண்ட், ஏன் அது பொருத்தமானது, என்ன ரீசன்ஸ்னால அது இந்த காலகட்டத்துக்கு கால சூழ்நிலைக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. நாலாவது இதனுடைய இம்பேக்ட் ஆன் இண்டிவிஜுவலோட ஒரு தனி மனிதனுடைய எத்திக்கல் கான்டக்ட்னு சொல்கிறேன், ஒரு தனி மனிதனுடைய எத்திக்கல் கான்டக்ட், அதாவது தனி மனிதனுடைய அறம் சார்ந்த ஒரு செய்கையை தீர்மானிக்கிறதுக்கு அது உதவுமா? ஐந்தாவது, ஆட்சி புரியறதுக்கு ஒரு அரசாங்கமோ அல்லது வந்து ஒரு அரசு துறையோ நடக்கிறதுக்கு அந்த மதிப்பீடு தேவையா? இப்போ இந்த அஞ்சு பாயிண்ட்டு போட்டாலே போதுமானது. அது கோர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும், அல்லது கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, அது ஏன் இப்போது ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். என்ன காரணங்களால் அதுக்கான ரெலவென்ஸ் இப்போவும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அடுத்தது அதனுடைய இம்பேக்ட் நான் சொல்கிறது ஆன் இண்டிவிஜுவல் எத்திக்கல் கான்டக்ட். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு தனி மனிதனாக என்னுடைய அற செய்கைகளுக்கு அது எந்த அளவுக்கு உதவி செய்து, என்னுடைய செய்கைகளை அறத்தினோடு நிற்பதற்கு எப்படி உதவி செய்து, என்ன கான்டக்டை எத்திக்கல் கான்டக்டை மாற்றுறதுக்கு எப்படி உதவி செய்து அப்படின்னு பார்க்கணும். ஐந்தாவது, அது ஆட்சிக்கு ஆட்சியாளர்களுக்கோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கோ நல்லாட்சி கொடுக்கறதுக்காக ஒரு விஷயமாக ஒரு தகவாக இருக்குமா? இந்த அஞ்சு விஷயத்தை பார்த்தோம்னா அந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ஃப்ரேமுக்குள்ளே அடங்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு கேள்வியினுடைய இப்போ இது நிஜமாகவே இந்த அஞ்சு ஃப்ரேம்ஒர்க் வச்சு நல்லா பதில் எழுத முடியுமா? உதாரணத்துக்கான கேள்வியை நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக வந்து இந்த கேள்வி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.